இந்த வீடியோவில் நம்ம கிரிப் ஸ்ட்ரென்த் பற்றி பார்க்கலாம். கிரிப் ஸ்ட்ரென்த்னா என்னென்னா, நீங்கள் பிடிச்சிருந்தா உங்கள் கிரிப்பை எந்த அளவு கரெக்டாக பிடிச்சிருக்க முடியுது அப்படின்றது. இது அதுக்கான ஒரு ப்ராக்டிஸ், சும்மா தொங்குறது அவ்வளோதான். ஸோ இப்போ நான் அந்த ஜிம்மில் இருக்கேன், யாரோ ஒருத்தர் தனியாக தொங்கிட்டு இருக்கான்னு சொல்லி வர்றவங்களாம் மேபி பார்க்கலாம். அதுக்காக நான் யாராவது வர்றாங்களான்னு சும்மா அங்கங்கே திரும்பி பார்த்துட்ருக்கேன். ஸோ அதை கண்டுக்காதீங்க. கிரிப் ஸ்ட்ரென்த்துன்றதுக்கு நமக்கு எப்பப்பெல்லாம் யூஸ் ஆகும்னா, எக்ஸசைஸில் ரொம்ப முக்கியமாக நீங்கள் ஜிம்மில் டம்பிள் யூஸ் பண்ணும்போதெல்லாம் நல்லா பார்த்துருக்கலாம், உங்களால் பைசப்ஸில் ஸ்ட்ரென்த் இருக்கும். ஆனால் உங்கள் கை ரிஸ்ட்டு வந்துட்டு பவர் போயிடும், கொஞ்சம் நேரத்துக்கு மேலே உங்களால் பண்ண முடியாது. ஸோ அப்போ உங்களுக்கு கிரிப் ஸ்ட்ரென்த் இல்லைன்னு அர்த்தம். அது மட்டும் இல்லை, நீங்கள் புல்லப் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு இது ரொம்ப 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 முக்கியம். இது உங்களோட ஷோல்டர் மொபிலிட்டிக்கெல்லாம் செம்மையாக யூஸ் ஆகும். புல்டே எல்லாம் பண்ணும்போது நீங்கள் இதில் வார்ம் அப் ரொட்டீனாக கூட வச்சுக்கலாம். நிறையா பேரால் புல்லப் பண்ண முடியாததுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் அவங்களுக்கு அந்த கிரிப் ஸ்ட்ரென்த் இருக்காது. ஸோ இந்த கிரிப் ஸ்ட்ரென்த்தை நீங்கள் டெவலப் பண்ணணுன்னா ஆரம்பத்தில் ஒரு 5 செகண்ட் 10 செகண்ட் அப்படின்ற மாதிரி ஆரம்பிங்க. சும்மா தொங்குனீங்கன்னா போதும், அவ்வளோதான். இது ஒரு 10 செகண்டில் இருக்குன்னா அதுவே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பிகினிங்கில். அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணிட்டே போகலாம். அதுவும் ஒரு லெவல் போகும்போது நீங்களே நினச்சி பார்க்காத அளவுக்கு நல்லா செம்மையாக நம்பர் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். முடிஞ்சால் இப்போ ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது ஒரு புள்ள பருந்தால் தொங்குங்க, தொங்கிட்டு உங்களால் எவ்வளோ நேரம் நிற்க முடியுது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.